உள்ள எஸ் எஸ் சிட் பண்ட்ஸ்ங்கிற ஃபண்ட் நடத்திட்டு வரவர் சண்முக சுந்தரம். அவர் வந்து இருவூர் ஒண்டிப்புதூர் எஸ்எஸ்எஸ் காலனி அப்புறம் பாப்பம்பட்டி பேர் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட சீட்டு பணம் தவணை முறை அதாவது டெய்லியும் மாச இதில் தவணையில் கலெக்ஷன் பண்ணி ஒரு 117 பேர்த்துக்கு மொத்தம் 1 கோடி 10 லட்சம் ரூபா ஏமாத்திட்டு போயிட்டாருங்க. அமௌண்ட் மொத்தமாக தலைமுறை வாயாச்சு. ஏற்கனவே கலெக்டர் வந்து 1/2/2015 அந்த இதில் வந்து மனு கொடுத்துருக்குறோம். மனு கொடுத்து மனு மீதான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. காவல்துறை சைட்லையும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாதுங்க. அதனால இன்னைக்கு மறுபடியும் வந்து மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். எங்களோட இதை வந்து கோரிக்கையில் வந்து மனு நிறைவேற்றணுங்கிறத நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய கோரிக்கை. அதனால எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி மீடியாவும் சரி பத்திரிகையும் சரி நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி எங்கள் பணம் கைக்கு வர மாதிரி பண்ணி கொடுங்க. மொத்தம் 117 பேர் பாதிக்கப்பட்டவங்க, வர வேண்டிய பணம் 1 கோடி 17 லட்சம் ரூபாய்ங்க மொத்தம். அவர் அப்டாண்டிங் ஆகிட்டாருங்க. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒய்ஃபு கேட்டால் இங்கே வந்து அவங்க ரெண்டு பேருமே உள்ளு போட்டு அந்த அம்மா வந்து இங்கே பெட்டிஷன் போடுறாங்க. அந்த மாதிரி நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிருங்க. ஏன்னா அந்த அம்மா வெளியே அசட் இருக்குது, வாங்கி போட்டிருக்காங்க. நல்லா எங்களுக்கு கேட்டால் ப்ரூஃப் இருக்குது, ஆதாரம் இருக்குது. நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம் எங்கே சொல்லணும். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்களே. எடுத்தால் தானே நாங்கள் சொல்ல முடியும். அதனால் இதே மாதிரி நடவடிக்கை நல்லபடியாக எடுத்து கொடுங்க சார். அவ்வளோதான். தேங்க்யூ.